ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிட்டில் கிராக்கர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல் எல்லாம் எப்படி கொண்டாடினீங்க? எல்லோரும் சூப்பராக கொண்டாடிருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் சென்னை அப்புறம் குவைத்தில் நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. இது வந்து சர்ச்சில் வந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடுவாங்க, அதுதான் எப்படின்னு பார்க்குறீங்க. பொங்கல் அவங்களே பண்ணிவிட்டு சர்ச்சில் வர எல்லாருக்குமே பொங்கல் வந்து கொடுப்பாங்க. இது வந்து மேக்ஸிமம் நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா சர்ச்லேயுமே ஃபாலோ பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் ரொம்பவே சூப்பராக பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஏன்னா அது வந்து தமிழர் திருநாளா, அதனால் எல்லாருமே எந்த வித இதுவும் பார்க்காம பொங்கலை வந்து சூப்பராக கொண்டாடுவாங்க. கரும்பு, சக்கரை பொங்கல், நல்ல கலர்ஃபுல்லாக கோலம் அப்படின்னு கொடுத்து பார்க்கவே அப்படியே அந்த பொங்கல் எஃபெக்ட் நமக்கு வந்துடும். இப்போ குழந்தைகளெல்லாம் அழகாக ரெடியாகி காலையிலேயே சர்ச்சுக்கு போயிருக்காங்க. இப்போ எல்லாரும் பொங்கலோட ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தான் சென்னையில் அக்காவோட பொங்கல் போச்சுது. சர்ச்லேயே நமக்கு பொங்கல் தரனால வீட்டிலலாம் எதுவும் செய்கிறதில்ல. சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை பொங்கல்லாம் நல்லா சாப்பிட்டோம், டேஸ்ட்டாக இருந்துச்சு. கரும்பு கூட கொடுத்துருக்காங்க, இதுதான் இப்போ வீட்டில் போய் சாப்பிட போகிறோம். சின்ன கரும்பு சாப்பிடுவியா? ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். நீங்கள் எல்லாரும் சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டீங்களா? ஹாப்பி பொங்கல். நீங்களா சக்கரை பொங்கல் சாப்பிட்டீங்களான்னு கேளு. கேளு. சாப்பிட்டீங்களா? கரும்பு சாப்பிட்டீங்களா? இல்ல. ஆமா. இப்போ சொல்லு. ஹாப்பி பொங்கல். ஃப்ரெண்ட்ஸ், பொங்கலுக்கு நான் வாழையில வாங்கியிருக்கேன். நான் 5 பீஸ் உள்ள வாழையில வாங்கியிருக்கேன். இப்போ ஈவினிங் தான் ஆகுது. ஈவினிங் தான் இனிமேல் தான் பொங்கல் ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ வாழையில் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் வெல்லம் வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்ரீலங்காக்குள்ளது. இது வெல்லம் வந்து இது அழகாக பேக் ஆகிருந்தது. இந்த இலை மாதிரி பேக் ஆகிருந்தது. இந்த பேக்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த வெல்லம் எப்படி இருக்குன்னு நான் ட்ரை பண்ணலை. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கூடவே டுனாட்டின்னு ஏதோ ஒரு பவுடர் போட்டிருக்காங்க. இது கூடவே கொஞ்சம் உளுந்து, அப்புறம் அரிசி, சிறுபயிறு எல்லாம் வாங்கினேன். அதெல்லாம் வச்சு நான் சர்க்கரை பொங்கல் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னமே வத்ததெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி காமிச்சிட்டே இருக்கேன். அதுக்குள்ளே இப்படி தான் இருந்தது. நல்லா கருப்பு கலரில் இருக்குது. இது பார்த்தா கருப்படியா இல்லை அச்சு வல்லமானே டவுட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உளுந்த வடை பண்ண போகிறேன். கொஞ்சம் நிறைய தான் பண்ண போகிறேன். நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை வந்து பொங்கலுக்கு வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். நான் இந்த வீடியோவில் எந்த ரெசிபியுமே ஷேர் பண்ணலை. ஏற்கனவே நம்ம சேனலில் சக்கரை பொங்கலோட வீடியோ இருக்குது. அது கூடவே பொங்கலுக்கு இங்கே குவைத்தில் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற வீடியோவும் இருக்குது. இந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த உளுந்த வடை ரொம்பவே சாஃப்டாக வந்திருந்து சக்கரை பொங்கலுமே நல்ல டேஸ்டியாக இருந்தது. நாங்கள் வாழையிலலாம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. இங்கே அயல் நாட்டில் இருக்கிற நமக்கெல்லாம் இதே மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனோட தான் எல்லோரும் வீட்டுக்கு வரும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இங்கேயும் பொங்கல் வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க நமக்கு. ஆனால் ஃப்ரைடே தான் எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் நாங்கள் செலப்ரேட் பண்ணுவோம். பொங்கலுக்கு வந்து நமக்கு ஹாலிடே எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஒர்க் போயிட்டு ஈவினிங் போல் தான் நாங்கள் செலப்ரேட் பண்ணியிருந்தோம். இது கூடவே யாருக்காவது தோசை வேணும்னா தோசையும் சட்னியும் வச்சுருந்தோம். நைட்னால கொஞ்சம் லைட்டாக தான் எல்லாருமே இப்போ சாப்பிட்றாங்க. ஸோ ரொம்ப ஹெவியாக எதுவுமே நாங்கள் ரெடி பண்ணலை. இது எந்த சாப்பாடாக இருந்தாலும் நம்ம நிறைய பேர் கூட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய நேரம் பேசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த டேயே. பொங்கல் வந்து ரொம்ப சமத்துவ பொங்கலாக இந்த தடவை போச்சுது. நான் நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு இங்கே குவைத்தில் என்னென்ன கலை நிகழ்ச்சிகள் நடக்குது, என்னென்ன தமிழ் இலக்கியங்கள் அப்புறமா இங்கே நிறைய பாட்டு நிகழ்ச்சிலாம் நடக்கும், அதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. இப்படி தான் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் போச்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.